வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது. அந்த சூரிய கிரகணத்தை அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். சூரிய கிரகணம் அப்படின்றது சூரியன், சந்திரன், பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமையிறது தான் நம்ம வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரிய கிரகணம் இந்த முறை மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணத்தை அன்னைக்கு நம்ம அறிவியல் ரீதியாகவும் அறிவியல் காரணமும் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் வந்து நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்றைய தினத்தன்று தர்பை பில் வாங்கி வீட்டுல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்பை அப்படின்றது ஒரு புல்லு மாதிரி இருக்கும். அது தெரியாதவங்க கூட கடையில போயிட்டு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. தர்பை புல்ல வாரத்துல ஒரு முறை நம்ம வீட்டுல போட்டாலே நம்ம வீட்டுல இருக்க தீய சக்திகள் வெளியே போயிடும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. இதுல பத்தி நிறைய வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. தர்பை புல்ல வாங்கி அதை வந்து வீட்டுல நாலு மூலையிலையும் போட்டுருங்க. அதுவும் இல்லாம வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்கள் மேலையும் தர்பை புல்ல போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டாலும் பரவாயில்ல. உப்பு, புளி, மிளகாய், அரிசி, பருப்பு, தானியங்கள் எல்லாத்து மேலையும் வந்து இந்த தர்பை புல்ல போடுங்க. இப்போ ஏதாவது சாப்பிடுற பொருள் இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் தர்பை புல்ல போட்டு வச்சிருங்க. இப்போ சயின்டிஃபிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் சூரியன் கிட்ட இருந்து வர கதிர்வீச்சியினால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அந்த கிரகணத்தை அன்னைக்கு அந்த கிரகணத்தினால வரக்கூடிய இதை போக்குறதுக்காக தான் வந்து தர்பை புல்ல வந்து நம்ம உபயோகிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து அந்த சூரிய கிரகணத்தை நேரடியா கண்ணுல பார்க்க கூடாது. அடுத்து இந்த சூரிய கிரகணத்தை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ப்பஸ்திரீகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்திரிக்கவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஆனா வந்து நம்ம வந்து இதை ஃபாலோ பண்றது இல்ல. இந்த முறை வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வாட்டி வந்து ரொம்ப வலிமை அதிகமா நிறைந்ததா இருக்கிறதுனால இதை நம்ம பண்ணிதான் ஆகணும். அதனால கர்ப்பமா இருக்கவங்க எத்தனை மாதமா இருந்தாலும் சரி தயவு செய்து வெளியே வராதிங்க. அதே மாதிரியே நம்ம சொல்ற நேரத்துல சாப்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க. மதியம் 2 மணிக்கு மேல சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சரிதான், காலையில 7 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட தூரத்துல யாருமே சாப்பிடாதீங்க. அதோட வீட்டுல வந்து தின்பண்டங்கள் வீட்டுல எதுவும் வைக்காதீங்க. சண்டே அன்னைக்கு வீட்டுல எதுவுமே வைக்காதீங்க. அதுல சூரியனோட கதிர்வீச்சுகள் தாக்குறதுனால அந்த தின்பண்டங்கள் எல்லாத்துலயும் வந்து கதிர்வீச்சியோட அதிர்வலைகள் அதுல தாக்கப்படுது. அதனால உணவு வந்து அன்னைக்கு உட்கொள்ள கூடாது. வீட்டுல இருக்க உணவும் சரி, அன்றைய தினத்துல சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்க உணவு தின்பண்டங்களையும் உட்கொள்ள கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். கிரகணம் முடிஞ்சு 2 மணிக்கு மேல புதுசா சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருந்தா சாப்பிடலாம். இப்போ வயசானவங்க, சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. அவங்க வேணும்னா நம்ம காய்கறி, பழங்கள் அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஃப்ரூட் சாப்பிட்டுக்கோங்க அந்த டைம்ல. மற்றபடி உணவு எடுக்கிறத தவிர்த்துருங்க. அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது சூரியனை வழிபாடு பண்றதுனால கிரகணத்தன்னைக்கு நம்ம எந்த பகவான வழிபாடு பண்றோமோ அந்த பவர் வந்து 1000 மடங்கு அதிகமா இருக்கும். நம்ம கேட்கறது அப்படியே கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கிரகணத்தன்று நீங்க இறைநாமம் சொன்னீங்க அப்படின்னா அதோட பவர் 1000 மடங்கு வந்து நம்மள வந்து சேரும். நீங்க மந்திரத்தை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னாலே அது 1000 மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கிரகண காலம் அப்படின்றது வழிபாட்டுக்குரிய காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லி இருக்கோம். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால கன்னி ராசிக்காரங்க மிதுனம், கடகம், கன்னி இந்த 3 ராசிக்காரங்க அடுத்து நம்ம நட்சத்திர ரீதியா பார்க்கணும் அப்படின்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், ரோஹிணி, திருவாதிரை இவங்களுக்கு எல்லாம் வந்து தோஷம் உண்டு.
அதனால இவங்க எல்லாருமே வந்து தோஷத்துக்காக ரொம்ப பயப்பட தேவையில்லை. நீங்க அதிகமா எங்கேயும் வெளியே போகாம வீட்லயே இருக்க மாதிரி இருந்து கிரானத்துக்கு முன்னாடி ஒரு முறை குளிச்சிருங்க. கிரானம் முடிஞ்சு ஒரு முறை குளிச்சிங்க அப்படினாலே போதும். இதுக்காக நீங்க வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. குளிக்கும் போது வந்து என்ன பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம கல்லுப்பு பத்தி நம்ம நிறைய சொல்லி இருக்கோம். அதனால வீட வந்து கழுவி தள்ளும் போது கல்லுப்பு போட்டு வீட கழுவுற மாதிரி பாத்துக்கோங்க. வீட கழுவும் போதும் சரி குளிக்கிற நீர்லயும் நீங்க கல்லுப்பு போட்டு குளிச்சிங்க அப்படினா உங்களோட தோஷ நிவர்த்தி வந்து சரியாயிடும். நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. அன்னைக்கு வந்து உங்களோட பிடிச்ச கடவுளோட இறைநாமத்தை சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம சொல்லியிருக்க ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க மட்டும் இத கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். மத்தபடி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நம்ம வந்து கோதுமை தானம் பண்ணலாம். வீட்லயும் வந்து கோதுமை தின்பண்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். மற்றவங்களுக்கும் செய்து நீங்க வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு வந்து தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வைத்து தீபம் ஏத்தி நம்ம வழிபட்டாலே போதும். அதாவது கல்லுப்பு போட்டு குளியல் முடிச்சுட்டு வீட்டையும் கல்லுப்பு போட்டு கழுவி தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இறை வழிபாட்டை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த தர்பை புல்லை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். தர்பை புல் வந்து ரொம்பவுமே வந்து விசேஷமான ஒரு அருமருந்து அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட முன்னோர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தர்பை புல்லை வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும். அதுவும் இந்த கிரகண நேரத்துல தர்பை புல் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட தோஷ நிவர்த்திக்கு அது வந்து ஒரு பெரிய மருந்து அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து தர்பை புல்லை வாங்கிடுங்க. இந்த கிரகண டைம்லன்றது மட்டும் இல்ல, எப்பயுமே நம்ம வீட்டுல தர்பை புல் இருந்தது அப்படின்னா தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வராது. ஆனா இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா தர்பை புல் வாங்கி வச்சுதான் ஆகணும். வீட்லயும் எல்லா இடத்துலயும் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தர்பையை எடுத்து போட்டுட்டு வீட்டை உப்பு போட்டு கழுவி தள்ளிட்டு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளிச்சிடணும். அதாவது நம்ம நேரம் எத்தனை மணி அப்படின்றத சொல்லியிருக்கோம். எப்ப சாப்பிடணும் அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து விரிவா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இதோட பயன்கள் வந்து கிடைக்கும். சூரிய கிரகணத்தோட நேரம் வந்து நமக்கு கரெக்டா வந்து குறிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது காலையில 10:20 இருந்து மதியம் வந்து 1:40 வரைக்கும் அப்படின்ற மாதிரி குறிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து உணவு வந்து காலையில வந்து 7:30 உணவு நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மதியம் வந்து 2:10 அதுக்கு மேல வந்து நீங்க உணவு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முடியல அப்படின்றவங்க மட்டும் பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வருகிற இந்த கிரகணம் 21/6/2020 அன்னைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து அதிக பவர் வாய்ந்த கிரகணம் அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேருது அப்படின்னா நீங்க ஒரு புண்ணியம் பண்ணவங்களாதான் இருக்கணும். இப்போ திரும்பவும் இந்த பரிகாரம் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லிடலாம். கல்லுப்பு, தர்பை புல்லு, அதுக்கப்புறம் இறைவனுடைய வழிபாடு, இந்த மூணுத்தையுமே அன்றைய தினத்துல பண்ணீங்க அப்படின்னா போதும். கர்ப்பமா இருக்கவங்க மட்டும் மிகவும் கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து இந்த சூரிய கிரகணம் மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கு. அதனால கர்ப்பஸ்ரீங்க மட்டும் ரொம்பவும் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்திரிக்காம படுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தாலும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் ஓகேதான். நிறைய வந்து நமசிவாயா மந்திரம் சொல்லுங்க, நாராயணா மந்திரம் சொல்லுங்க, அவங்கவுங்களுக்கு பிடித்த இறைநாமத்தை சொல்லுங்க, ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க. என்ன பகவான் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். கர்ப்பஸ்ரீங்க யாரை பத்தி எந்த கடவுளை பத்தி வணங்குறீங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியே குழந்தைகள் பிறக்கும். இன்னைக்கு நம்ம பயனுள்ள செய்திகளை பத்தி பார்த்திருக்கோம். யாரோட வீட்டில் கர்ப்பஸ்ரீங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க. மற்றபடி யாருக்கும் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சொல்லுங்க. சாமி மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. அந்த டைம்ல மட்டும், நம்ம கொடுத்துருக்க அந்த டைம்ல மட்டும் யாரும் எதுவும் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கனாலும் இதை பத்தி கொஞ்சம் தெளிவாக விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.